ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் என்னென்னா பெட்ரோல் ப்ரைஸை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுற கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே கச்சா எண்ணெயுடைய விலை குறைஞ்சிக்கிட்டு வருது. மெயினாக அதில் வெனிசுலா, கனடா, சவுதி அரேபியா, இஸ்ரேல் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் மினிமம் $2-3 குறைஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் நமக்கு என்ன சந்தோஷமான விஷயம்னா, அந்த இம்பேக்டினால் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் கம்மியாகும் பெட்ரோலுடைய ப்ரைஸ். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 ப்ராப்ளம் இருந்ததுனால தான் ஆயில் ஃபேக்ட்ரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் அவங்களுடைய ப்ரொடக்ஷனெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த ப்ரைஸ் ஹைக் ஆனது. ஸோ நார்மலாக ஒரு பேரல் $60 இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா $68 கிட்ட வந்து நிற்கிது, $68. ஸோ இது இப்போ கொஞ்சம் நார்மலாக வந்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்பவே நல்ல விஷயந்தான். ஸோ இது போன்ற இன்ஃபோ, டெக், என்டர்டெயின்மெண்ட், ஆட்டோலாக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அடிக்கணும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் ப்ரைஸ் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னா, அதோடய டேக்ஸ் வேல்யூ தான். பெட்ரோல் ப்ரைஸ் வந்து 30 ரூபானா சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் அடிஷ்னலாக ஒரு 30 ரூபா, ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் அடிஷ்னலாக 30 ரூபா சேர்த்து மொத்தமாக இப்போ 90-100 ரூபா கிட்டே வந்துருச்சு பெட்ரோல் ப்ரைஸ். இதில் அதிகபட்சமாக 98 ரூபா வரை இருந்திருக்கு. இந்தியாவிலேயே மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் தான் பெட்ரோல் ப்ரைஸ் 100 ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சில ஸ்டேட்ஸுக்குள்ளும் இருக்குது, ஆனால் மத்திய பிரதேஷ் தான் இருக்கிறதுலே அதிகம். இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோ, உங்களுக்கே தெரியும். அதுவும் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பெட்ரோல் 103-105 ரூபாய்க்கு மேலே. இந்த மீமை பாருங்கள், 100 செஞ்சுரி அடித்த மாதிரி. இப்போ சர்ச் ஆஃப் கோல்டு டைமண்ட் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் தமிழகத்தை பொறுத்த வரையும் இப்போதைக்கு பெட்ரோல் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும், எலெக்ஷன். பட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா குருட ஆயிலோட விலை பேரலுக்கு 4435, அதாவது $64 குறைஞ்சிருச்சு. அதனால் இந்தியாவில் இன்னும் மேலும் பெட்ரோல் விலை குறைய வாய்ப்பு இருக்குது. பட் இப்போது கோவிட் சுச்சுவேஷன் மறுபடியும் வேர்ல்டு ஃபுல்லாக சிவியராக ஆகிட்டு இருக்கனால இந்தியாவிலேயே அங்கங்கே இன்னும் லாக்டவுனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் மறுபடியும் ஏற்கனவே சொன்ன பிரச்சனை பாதிச்சிச்சுன்னா மறுபடியும் பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.